ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? தீபாவளிக்காக லட்டு, ஜாங்கிரி, பாதுஷா நிறைய ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது பாசிப்பருப்பு லட்டு. இது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க லட்டு மாதிரி இல்லாமல் உங்களுக்கு 2 வீக்ஸ்க்கு மேலே ஸ்டே ஆகும். அதாவது 2 வாரத்துக்கு இதோட ஃப்ரெஷ்னஸ் குறையாமல் அப்படியே இருக்கும். ஸோ அவ்வளோவுக்கு இது நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கான என்ன மெத்தட் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய டிப்ஸ் இடையில் கொடுக்குறேன். முதல்ல வந்து நம்ம பாசிப்பருப்பை எடுத்து, இந்த 1 கப் அளவு பருப்பு எடுத்திருக்கேன்னா அதை வந்து வறுக்க போகிறேன். ஸோ இதே கப் அளவு தான் மித்த மெஷர்மெண்ட்டும் நம்ம வச்சுக்கணும். இப்போ நான் வந்து 1 கப் பாசிப்பருப்பை நல்லா வறுக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாகவே நல்லா வருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ண போகிறோம். பவுடர் பண்ணிவிட்டு ஒரு சல்லடை போட்டு நல்லா சலிச்சுக்குங்க. அடியில் வந்து கப்பி மாதிரி வரும். நான் வந்து இதுக்கு யூஸ்வலாக போடுற ஜீனி போடாமல் நாட்டு சக்கரை போடுறேன். ஜீனி எடுத்திங்கன்னா பவுடர் பண்ணி அதையும் சேர்ப்போம். இப்போது நாட்டு சக்கரை வந்து நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப், அதாவது 1 கப்னால் அதுக்கு 1/4 கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு சக்கரை தூக்கலாக வேணும்னா 1:1 நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய்யில் வந்து முந்திரி பருப்பை மட்டும் நல்லா வறுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடு கம்மியாக ஊற்றுங்க, ரொம்ப சூடாக ஊற்றாதீங்க, எனக்கே கொஞ்சம் பிசைகிறது கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஊற்றுற கீ மட்டும் இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி ஊற்றணும். அதுக்கடுத்து உள்ளது நான் என்னென்னு சொல்கிறேன். இப்போ ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டில் உள்ள எல்லா சைடுமாவும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப்புக்கு நல்லா 10 to 12 உருண்டை நல்லா தாராளமாக வரும். இப்போ கொஞ்சம் நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சைடாக பிரித்து நம்ம செய்ய போகிறோம். எதனால் இது வந்து 15 நாள் வரைக்கும் ஸ்டே ஆகும்னா, உங்களுக்கு அந்த நாட்டு சக்கரை போடுறனால இது வந்து 15 நாள் வரைக்கும் நல்லா ஸ்டே ஆகும். நீங்கள் யூஸ்வலாக போடுற ஜீனி செஞ்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன், நல்லாயிருக்கும். ஏன்னா பாசிப்பருப்பு இயற்கையாகவே வந்து சீக்கிரம் கெட்டு போகிற ஒரு தன்மை உள்ளது. இப்போ இந்த உருண்டை பார்த்திங்கன்னா பிடிக்கிறப்பே நல்லா அழுத்தி அழுத்தி பிடிக்கணும். எந்த இடத்துல நெய் போடுறீங்களோ நெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக வரும். நெய் ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் வந்து 1/4 to 1/4 கப் அளவு நெய் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஓவராகவும் நெய் போடாதீங்க. ஓரளவுக்கு 1 கப் எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவு நெய் நல்லா எனஃப், அதுவே உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா உருண்டையை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ பாருங்கள், 1 கப் அளவு மாவுக்கு இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு. இன்னும் 2 உருண்டை கூட மிச்சம் இருக்குது. ஸோ 10 to 12 உருண்டை கரெக்டாக தாராளமாகவே வரும். இப்போது இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் என்னை சப்போர்ட் பண்ணி லைக் கொடுங்க. மற்றபடி நம்ம சேனல் பட்ஸ் டூப்ளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.